என்னப்பா தம்பி என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க அதை ஏன்பா கேட்கிறேன் இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா ஆமா உங்க பேர் என்னண்ணா சின்ன பையன் அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதியிருக்காப்பா நல்ல போங்கண்ணா உங்க பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எல்லாம் எங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆயிருப்பேன் இழுத்திருப்பீங்க தபால்காரனே பட்டு வாடெல்லாம் முடிஞ்சு போச்சா யார பார்த்து கேக்குற பட்டு வாடா முடிஞ்சதான்னு இத பாரியா பையே காலி என்ன விஷயம் குளிக்கிறடா ஆம்பளை குளிக்க கூடாது ஆமாண்டா இதுல என்ன சந்தேகம் ஜான் பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே அக்கா அவக்கட்டுமா இப்ப என்னடா சொல்றீங்க ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு அவன் அங்க போய் குளிக்கட்டும் இங்க குளிச்சானா பஞ்சாயத்தை கூட்டி உங்க ரெண்டு பேரையும் நார் அடிச்சிருவோம் ஏண்டி சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நார் அடிப்பீங்க இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நார் அடிக்கிறோம் டிங்கு எடுற புடவிய ஒரு காபி டீ மோரு ஆலிக்ஸ் போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க ஏன் சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அடா ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை இருக்கட்டுமா
நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். ஏ நீ ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிள்ளை வேண்டாம். ஏன் நான் இல்ல? எதே மாப்பிள்ளை பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ளை பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைசி போடுங்க மாப்பிள்ள பாக்க சொல்லி. வா இந்த எழுதிடுறேன். எங்க அம்மா எழுதிட்டாங்க என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்கணுமா. இப்ப எல்லாம் பாம் வைக்கிறாங்க, உங்க அப்பா லெட்டர்லயே பாம் வைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இது பாமோட மோசமானது. ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறாங்க, அவன் முதல்ல எனக்கு பாம் வைப்பான். என்னங்க நீங்க ரொம்ப மோசம், ஆம்பளை துணை இல்லாத வீடுங்க. உருவாகுது. பாயா சின்ன பையா, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட என்ன அதிசயமா இருக்கு ஐயா? ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்ச. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு அஞ்சோ பத்தோ. அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார, 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயும் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வர. யாரு கிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணே, கல்யாணே. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா? என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க, நீங்கதான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர் இருக்கும், படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர் தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க, படிங்க. என்னங்க தனியர்னு படிப்பீங்கன்னு நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணியர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு? இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமாம், ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது, லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட, வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது 100000 ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போறேன். இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க, விடுறதா இல்லனா. பூதமுடியெல்லாம் இறங்க.
ஐயோ நம்ம பொண்ண மூணாம் தாரமாவா குடுக்கிறது? ரைட் ரைட். தம்பி தூங்காதே, நீயும் பூம்பேறு என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, பூம்பேறு என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ காங்கிய புகையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை. ஒரு பாஞ்சு மேல் இருக்குமா? ஒரு கால் மணி நேரத்துல வண்டி போய் சேர்ந்தோம். பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சு. பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சா? நான் பூதங்குடி இறங்கணும். நான் பூதங்குடியில இறங்கணும். தூங்கிட்டேன், வண்டி தள்ளி போயிடுச்சு. கொஞ்சம் வண்டி ரிவர்ஸ் எடுக்கணுமா? ஆமா அண்ணா, வண்டி நிறுத்துங்க, இறங்கி ரைட் சொல்லுங்க. பையா தனியா காசு கொடுக்கணும். அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க. பெரிய பெட்டிய கொடுத்தாலும் கொடுப்பேன், சின்ன பெட்டிய கொடுக்கவே மாட்டேன். இதுல விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு. ஏண்டா நின்று விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆல மரம் வரும், அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க.
மரியாதையா வில மதிக்க முடியாததை கொடுத்துரு. வில மதிக்க முடியாத பொருளா? உள்ள புல்புல் தாரா இருக்குதியா? ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டேன். அவுத்து காட்டுறேன் பாரு. பாய்ச்சது நல்லா இருக்கா? ஏய், வில மதிக்க முடியாதுன்னு இதைத்தான் சொன்னியா? தப்பிச்ச. ஏங்க இது புது ஊடி தானே? ஆமாயா. நமக்கு இந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா. ஒரு தீவெட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வெட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவெட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவெட்டிக்கு எதுனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்ப கால கமலஹாச, கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்யராஜன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போவீங்க? கிருக்கேன் இந்த பக்கமே தலைய காட்டல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் தான். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்கேன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? நாலு பேயி, நாலு பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்லபடியா கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே குளிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலர், என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்காட்டினா நான் ஒத்துக்க முடியாது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பியை கையோட வீட்டுக்கு கூட்டு கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லட்சணம் எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம். உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ஜின மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி?
நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு சொல்ல வர்றீங்க. சம்பளம் 4000 ஆச்சே. அவ உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு வட்டவள, என்ன வாரதுல இரு. அவன் கலாரசன உள்ளவன்னு நம்ம மக கடுதாசியில எழுதினால அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. என்ன மாணிக்கம், ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அத சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார். வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே, என்னமோ புலருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க, எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா, உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கடே வாத்தியாருன்னு. அந்த ஆபீசர் தம்பியே எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா. அதனால நீ என்ன பண்ற, நல்ல பொண்ணாட்டம் அவர்கிட்ட போய் கலகலன்னு பேசுற. அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறத எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ எடுத்து போய் கொடு. இப்ப என்ன பண்ற, எந்திரி எந்திரி, இந்த காஃபி எடுத்து போய் கொடுத்துட்டு வா. இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். போடி. கேள்விய பாரு. நாங்க ஹெட்மாஸ்டர் பசங்க, புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா, வாங்க. கைய கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்காரர். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பிய முதல்ல எனக்கு கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமா சொல்லுவேன். வேண்டா, புதுசா வந்திருக்கிற ஆபீசர் கொலை பண்றதுக்காகவே காப்பில கிராகப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நட போலீஸ். இந்த பசங்க ரொம்ப வாளுங்க, காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய் ஆபீசர் கிட்ட தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீசர், உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக இங்க வந்தீங்க? காபி கொடுத்து கேட்டு சாப்பிட கொடுத்தாங்க. டேய் காபிலே அப்படி கிளாஸ் குள்ள போட்டுருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன், அப்படி வா. இந்த கைக்குள்ள போயிட்டேன். எப்படி மாமா, மாமா எனக்கும் கத்துக் கொடுங்க மாமா.
சாப்பாடு சாப்பாடு வச்சுதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். டிங்கு நல்லா மாட்டிக்கிட்டியா? அக்காக்கா எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்க சிரிக்க பேசுறாரு, வேடிக்கெல்லாம் காட்டுறாரு. எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா பேக்கு மாதிரி இருக்காரு. உனக்கு பிடிக்கலன்னா நானும் மனசு மாத்திக்க வேண்டியதுதான். அதான நல்லது, சீக்கிரம் மாத்திக்கடா. அக்காக்கா நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி. சரி நீ புடி, நான் ஆடுறேன். எப்போ நான் தானே அவனை பிடிக்கிறேன். பாப்பலாம். அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா, பொம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா? எதுக்காக சார் அப்படி கேக்குறீங்க? குழு பிரதேசம்ல நம்ம பேரை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்குதான். அந்த மரமெல்லாம் நம்ம ஆபீஸ்க்கு உட்பட்டது சார். என்ன, இந்த மரம்லாம் ஒரு 100 வருஷம் இருக்குமா? ஆமா சார். என்ன அது 100 வருஷத்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க? அது ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார். என்ன அது, அங்க என்னடானா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கிறாங்க, நீங்க என்னடானா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுங்கிறீங்க. நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட். சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா? நல்ல பழக்கம். இல்ல நமக்கு வேற பிராண்ட். அப்படியா சார், நீங்க பியூர் வெஜிடேரியனா? கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா? என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண் எண்ணெய், மண்ணாங்கட்டி, திருப்பொழுது எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியர் பிரிடா. அதுல 50 கிராம் மண்ணெண்ணி போடுறா. அதுல மிளகா பொடி அள்ளி போடுறா. இந்த ஊரே போடுறா. என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம், இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாடா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து
கடைசியில பசி போறக்கு முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல அவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். பொண்ணா நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. என்ன பண்றது, சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய மூலத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்டு கூட அவ்வளவுதாங்க, ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரணம் முடிய பத்திரம் திங்கு, நீ சாப்பிட்டு வா. நான் வரேன் அப்பா. சரி சரி வா, உள்ள போய் நல்லா கவனி சாப்பிடு. சரிங்க நட வா 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 வா, நம்மனு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா, சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க எடுத்து வச்சுக்கணும். பரவாயில்ல, தனியா நான் நன்றி சொல்றேன். வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெல்லாம் தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம், நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கைகாலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்னடா சொல்ற? உங்க அப்பா பேரு வி கே ராமசாமி. நான் அதை கேக்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கரோடு குழம்புலன்னா சோறு இறங்காது. அப்ப கவலையே படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல்ல யாரு, உங்க அம்மாவும் உக்காவா? எல்லாமே உங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எழுந்திரிச்சோன்னா அக்கா காபி போடும், அதை சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே தக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்ச. தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குங்க. விளையாட்டுக்கார பிள்ளை, குழம்புல உப்பு இருக்கான்னு பார்க்க சொன்னா. குழம்புலயா? நான் கீதா வச்ச குழம்பாச்ச, கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க. இந்த பலகாரத்தை எடுத்து போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்கோக்கு எங்க போறது? இங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி. அதானே பார்த்த, எடுத்துக்கிட்டே போ. ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது, நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். தமாஷான வருங்க. நீங்க வேண்டி சிரிச்சிய? அழுத அழுதிய? ஆமா அழுத. தம்பி உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம்! என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணு நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌகரியம், எங்களுக்கு சௌகரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் சொல்றாரு, பொண்ணு அனுப்பிச்சு வைய. உந்தின்கள்
நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போற கோலத்தை பார்த்து அப்பா அம்மா அசந்து போய் பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்தது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்ல போறாங்க பாரு. பருத்தி கொட்ட புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு, இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாண, இந்த பரதேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுது ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா. பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? வேண்டே, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா?
வரலாங்களா? அதுதான் உள்ளதா வந்துட்டு அப்புறம் என்ன வரலாமா? வாய எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க, அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்ட தான பாட்டு கத்துக்க அனுப்பிச்சான், இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். Where?
அது கருணை அதை சொல்லதா நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய தேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மாறி 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 கேட்டதுண்டு பதில சொல்ல தேனே 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 சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம் நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆனா இதெல்லாம் பார்த்து சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பார்த்தேன் இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன் அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்கற கடைசி நாள் வீக்கெண்ட் என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி
கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும் போது ஏண்டி வாழ ஆடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுத்தேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரத. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷ இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க நன்றி அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிடுறதுக்கு ரெண்டு கழுதிங்களை கட்டிருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்ப அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்டேனே, நீ சொல்லி தந்தா போடும் என் கல்லூரி பொன்மானே. காதல் பாடம், அது காதல் பாடம். காலங்காத்தாலே ஒரு வேலை இல்லாமே திரு கல்லூரி பெண்ணால் சுற்றும் காதல் சூழவனே. போது போது கேட்ட பாடம் ஆகும் ஆகும் காலம் காலம். பாவனியை போட்டால் போதும், கனவுகள் தான் தெரியும்.
ஒன்றே போதும் போதும் இளமையிலே கல்கல் காதல் வயதிலும் செய்தை காதல் இளமையிலே கல்கல் காதல் வயதிலும் செய்தை காதல் போகுது போகுது ஆடி வந்தான் சீக்கிரம் நீ சொல்லடி சொல்லடி காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்டேனே நீ சொல்லி தந்தால் போதும் என் கல்லூரி பொன்னானே காலங்காத்தாலே ஒரு கல்லூரி பெண் பொதுவா மூளை பெருசா இருந்தா உடம்பு சின்னதா இருக்கும் உடம்பு பெருசா இருந்தா மூளை சின்னதா இருக்கும் ஆனா உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு ரெண்டுத்தையும் தப்பான வீட்டுல செலவு பண்ற என்ன பாக்குற காணாம போன மரத்துல வித்து காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்க ஒண்ணு தெரியுமா எனக்கு உடம்பு தான் சின்னது மூளை பெருசு சார் நான் இந்த ஊர்க்காரன் நீங்க இந்த ஊருக்கே புதுசு என்ன பகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல உங்களுக்கு சின்ன வயசு கல்யாணமே ஆகல வீணா தகராறு பண்ணாம நான் குடுக்கற பங்கு வாங்கிக்கங்க 50-50 இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க இப்படி பகிரங்கமா பேசுறது எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சு வச்சானா என் நிலைமை என்ன ஆகுது நான் நீ வீட்டாட வரேன் என் பங்கு பணத்தை எடுத்து வை எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை அதான் இந்த பார் ஒன்னு என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா ஓகே சார் வாங்க சார் வாங்க ஹலோ தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் பாட்டியில் கலந்துக்கலாமா தாராளமா கூப்பிடுங்க ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு இறங்க வாங்க சார் வாங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடறதுக்காக வரல கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திரண்டதுனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் ஏய் நீ ஞாபகம் வச்சுக்க நான் நாகப்பாம்பு வழிய தீக்கிற வரைக்கும் பகைய மறக்க மாட்டேன்டா மரங்களை திரண்டதும் இல்லாம டைலாக் கத்த சார் டைலாக் ஏறா வண்டியில வர்றேன் சார் வர்றேன் நன்றி சார் உங்களை போல நல்லவங்க இருக்கிறனால்தான் நாட்டுல மழையே பெய்யுது சார் நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க இவனை மாதிரி கெட்டவனுங்க மரத்தை வெட்டாம இருந்தாலே மழை தன்னால பெய்யும் ஏயா உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா இப்பவும் அதே கதாங்க ஐயோ நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் என் தகராறு வேலையை யாராவது பிரிச்சு கொடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க கொஞ்சம் அனுக்கி விடு அனுக்கி விடு மாமா கட்டாலே போதும் வழி பஞ்சா பறக்குதே ¶¶
ஏயா, அவ அமுக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட யார் அமுக்குனா என்னடி, மொத்தத்துல கால்வழி நல்லானா போதும். அது ஆண்டவர் ரெண்டு காலை கொடுத்துருக்கான்ல, இந்த கால் சும்மா தான் இருக்குது. இதை அமுத்த நீ அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் ஆறு மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாதகம் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன், இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நினைச்சுப்பா. தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? யாரு கட்டினதுன்னு கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகுறியா? நானும் எங்க அப்பாவும் கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்ற. ஹெட் மாஸ்டர் சார். வாசினப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு, நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து குடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. அப்புறமாத்தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலாமஜின்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. என் மனசை பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிச்சேன். என் மனசை பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து. சாய்ந்தாடவாம்
என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்துக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுமா கண்ணே கண்ணே. கத்துக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிக்க. என் மனசு பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிக்க. கத்துக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுமா கண்ணே கண்ணே. கத்துக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசு பறி கொடுத்து. ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தாத்தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சரி சார், லேட் ஆயிடுச்சு, திரும்பி கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ, ஊங்காத. கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. உடனே போய் அவளை கையை பிடிச்சு தலத்தாரம் எடுத்துட்டு வாங்க. மாட்டு பண்ணா பயிரெல்லாம் தானே வளரும் சொல்லுவாங்க, மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அதை நம்ப மாட்டேங்க. இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்ம லவ் வளருதுங்களே, நம்பிதானே ஆகணும். அப்போ நீங்க என் பாட்டத்தான் லவ் பண்றீங்க, என்ன லவ் பண்ணல? அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைங்க. வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அது சரின்னு உங்களுக்கே புரியும். உங்களை பாட்டு கத்துக் கொடுக்க வந்தியா, பாக்ஸிங் கத்துக்க வந்தியா? பாட்டு அவங்க தாங்க கத்துக் கொடுக்குறாங்க, பாக்ஸிங் தான் நான். பாக்ஸிங் நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா? உங்க உடம்புக்கு ஒத்துக்காத, பாட முடிஞ்சு போச்சுல. வா, ஏங்க மங்கள மாடலுங்க, விட்டா பாடிட்டீங்க தானே, கூட்டு போற. வா. இந்தா உன் மகள், நீயே பேசு. இந்த பாருடி, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பையகிட்ட பேசுறதோ பாட்டு கத்து கொடுக்கறதோ எதுவுமே இருக்க கூடாது. கவனமா கேளு, இனிமே நீ இவனோட தான் பழகணும், பார்க்கணும், பேசணும். குடி. இத மீறி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரத. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, காபி சாப்பிட்டு போலாமே. காபி சார், நான் வந்ததுல இருந்து இங்கதான் காபி டிஃபன்லாம். அப்ப ஓட்டல
ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே, நீ வண்டியில இரு, அஞ்சு நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா சொல்றத கேளுப்பா, நீங்க வாங்க. நானும் அவரும் வரட்டும். நான் நினைச்ச நீங்க கூப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க நீங்க சுத்து தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வை வாங்க. அவ சௌரியமா தான் இருப்பான். இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்னமா? இவர் தான் ஆபீசர். கும்பிடு கும்பிடு. என்ன காபி கொண்டா? கம் கம். டேக் யுவர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்துச்சுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்டேன். பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காக தான். என் பொண்ணு கையால போட்டதே. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா ஸ்ட்ராங் டீ. டீயா? காபிங்க? காபியா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் காட்டில காட்டிக்காரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காபியை தீங்குறாரு. முக்கியமானது சொன்னீங்களா? சொல்லிட்டேன்னு அவர் தீங்கினாரு. நான் காபி அது இல்ல, கீதா கையால போட்ட காபின்னு அத நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கொடுத்தாங்க வேலை. அப்ப ஒருத்தங்களா? எதுக்கு சார் என் பேர் ஆனந்த்ராஜன் ரெண்டு பேர் சுருக்குமார் ராஜன் வச்சுக்கிட்டோமா கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு ரெண்டு லெட்டர்லாம் உனக்கு வந்துருது உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது ஒரே கன்ஃபியூஷன் இதே குழப்பம் தான் சார் இங்கேயும் நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளவு ஏன் எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சு நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு. யோ, யார் யார்கிட்ட மரியாதை எதி
அதனால தான் சார் நீங்க சீனியர் நான் ஜூனியர். ஆ நினைச்சேன். போய் லக்கேஜ் எடுத்து சொல்லு. நீங்க போற வாட்ச்மேன்ல? நம்ம வாட்ச்மேனா? அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார். அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது. ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்ப வேலைக்கு வருவான். கல்யாணி என்னங்க? என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசர் களை அந்த முகத்துல சொட்டுது. போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னா ஆபீசர் இல்லன்னு. திருட்டு பய. நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார திருட்டு பயலையா? அவனே இல்ல, ஆபீசர. கூட்டு வாங்க, கூட்டு வாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்கீங்க. இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாசம் வந்தா நல்லா விசாரிக்கிறேன். Thank you.
பட்டம் சூட்டவா என்னை ஆடவா ஒரே பூச்சி சொல்ல பூச்சி மட்டும் இல்லப்பா கண்ட பயலுக்கு வந்து உட்கார்ந்துறானுங்க உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல ஆறு ஆறு அறுக்கிறானுங்க இப்ப மருந்து அடிக்கிறனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் கூட்ட பெரியவங்க சொல்லுவாங்க முதல்ல வாழல அப்புறம் தையல கடைசியில கையிலன்னு உங்க வீட்டுல என்னடானா எனக்கு முதல்ல வாழையில கவனிச்சாங்க நேரடியா கைக்கு வந்துட்டாங்க ஏண்டா நான் வந்த புதுசுல ஆகும்னு கவனிச்சாங்க இப்ப என்னடானா நான் உள்ள வந்தால போரடிச்ச மாதிரி பேசுறாங்க என்ன விஷயம் இது கூட தெரியாதனாலதான் அந்த ஆனந்த ஆபீசரா இருக்காரு நீங்க அவருக்கு கீழே வேலை செய்யுங்க அவர் ஆபீசருக்கு படிச்சிருக்காரு அதனால அந்த வேலை செய்யறாரு நீங்களும் ஆபீசருக்கு படிச்சிருந்தா உங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல என்ன ஆபீசர் மாப்பிள்ளதான் வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டான் அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா மேட்ச் மேட்ச் நீங்களே தான் எதிரில் பார்த்தீங்களே பார்த்தேன் அழகா தான் இருக்கா ஆனா இந்த குணம் கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தான் முடிவு எடுக்க முடியும் வாட்ஸ் யுவர் ஒபினியன் அழகு குணம் பண்புல சுத்த தங்க சார் வெரி குட் அப்புறம் பாட்டு பாடிச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க நெஞ்சியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர் ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும் ஓஹோ லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல அது சரியா தெரியலங்க நினைச்சேன்
ஓகே அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனா 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 என்ன ரஜன் இந்த சந்திர கட்டை நம்ம என்ன பண்ணோம் சார் இப்போ அதெல்லாம் எதுக்கு ரஜன் முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா அந்த பொண்ணு கீதா சார் இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை அது கொஞ்சம் லூசு சார் அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது பைத்தியம்னு சொல்ல முடியாது மரக்கரண்டு பூச்சியும் சொல்ல முடியாது மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசுறாங்க சார் அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார் காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார் சார் நல்ல மாறா இருந்தா உள்ளூர்லயே வேலை போயிருக்காது நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நல்லா கல்யாணம் ஆகாத காரணமே அது லூசு நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார் இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன் நானும் இங்க வந்த உடனே என்னும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரமாதமா கவனிச்சாங்க நான் அந்த பொண்ணு மாதிரி லூசா உங்களை மாதிரி புத்திசாலி நைஸா தப்பிச்சிட்டேன் நினைச்சேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை நல்லா யோசிச்சு எப்படி அது அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும் அது ஒரு லூசு அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான் நாமெல்லாம் புத்திசாலிகள் அதை ஞாபகத்தை வச்சுக்கோ பெட்டியை விட்டு பாம்பு வெளியே வந்தால் இனி பழிவிக்காம படுக்க கூட போகாது இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது கல்யாணி யாரு வந்திருக்கா பாரு உட்காருங்க வாங்க தம்பி வணக்கம்மா சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் இது உங்க வீடு மாதிரி எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம் கீதா கூப்பிடு என்னமா வாங்க சார் ரமா அக்கா உங்களை பத்தி எழுதிருந்தா என்ன எழுதிருந்தா தெரியுமா என்ன நீ எழுதலான்ற கெக்க பகன் வளர்றிய வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்து வா போ வை வை சாப்பிடுங்க தம்பி வீட்டுல வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார் ஆனா அது நல்லாவே சாப்பிடுது கீதா ஆபீசர் சார் மகமாய் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் கீதா இல்லடா மகமாயி கூப்பிட்டதும் வந்துட்டேன் உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே இப்ப ஏண்டா நிறுத்திட்ட தாயே இந்த வருஷம் நடத்திடுறோம்மா ஏதோ மறந்து போச்சு தெய்வத்தையே மறந்துட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு ஆபீசர்
இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே. வருஷம் வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டமில்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மாடி என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசை போட்டுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஒரு பாக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க, நான் காசுக்கு சொல்லலடி. அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் சொல்லலன்னா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன சார்? அதான் அந்த கீதா, சாமி வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டா? தப்பிச்சோம் போடுச்சோம் ஓடி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். எனக்கு எது சார் தேங்க்ஸ்லாம்? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார். உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே? எனக்கு எப்படி வந்துச்சு தெரியலையே. சரி வாங்க, தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாண, என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே? அது காக்கா இல்லப்பா, குயில். குயில் அறிவு கட்டவள. குயில் என்ன காக்கானா கத்த கூன்னு கூவுண்டி. அது குயில் தாமா, குணல்ல தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க வே, குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கிறான்? குயிலுக்கும் தொண்டை இருக்க, அதான் கட்டி இருக்கு. வாங்க. அம்மா நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காக தான் பூஜையே ஏற்பாடு பண்ணிருக்கு, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா நான் வேணா தொடச்சு வச்சமா? சரி போடா, நானே போய்க்கேன். அம்மா கல்யாணி, பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரையன்ட்டு போனா என்ன காணும்? அம்மா இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தா உங்க வேணா போயிட்டு வரலாம். அப்பா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேனா? கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க, நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே என் பொண்ணை குணப்படுத்தி, அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன் தள்ள இருக்க? இல்ல சார், நான் எப்ப போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றது அர்த்தம்? ஐயோ அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்பு ரைட்டும், அது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலயும் குறை இருந்துட்டா அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார் எது சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்ல கடை பொண்ணு கட்டின பராது பாடுபடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிருக்கு, பைத்தியம் இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு சார். உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நீக்கு சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவன் அப்பா அம்மா கவலை பண்ண நமக்கு அதுக்கு சார். சார் அவனை வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்துமா? நீ இப்படி மனித அவமானமே எல்லாம் பேசுவோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. சார்
sir. Get out. இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றது இல்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்ட ஆனா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்ததா இல்ல இந்த காளிப்பய ராஜன கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்ட ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க ஆபீசர் ஆபீசர் உங்களை பத்தா பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஆயுஷன் உள்ள வாங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி மரியாதை பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்டேன். கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரு. கட்டுப்பட்டு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. அம்மா என்னம்மா நீ ஒண்ணு பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்கறாரு. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள. ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடறேன். கடுதாசியா? முதல்ல தந்தைய கொடுங்க. அப்ப வரையாத்தே. வாங்க வரையமாமா. எல்லாம் அந்த முருகனோட. சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. போதை யார் வாங்குறது? ஏ வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சி உடைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட் அடிப்பாங்க. இந்த கிழக்கே புறையில் புதிய வரப்பு எல்லாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பார் கீட்டா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறான். கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டு இல்ல தந்தி அடிச்சிருக்காரு? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. மனசே சரியில்லை சார். கெட்ட கெட்ட கனவா வருது. வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க? பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார். எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க. அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே. வாடாப்பா தம்பியா புள்ள, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கே நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது. உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குது இல்ல? அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன். எந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க? ஏழு எட்டு சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன்க்கா. நீ விட்டுருவ, அவளுக்கு விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள பாத்துட்டோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அக்கா என்னடா சவால் விடுறியா? உன் ஹோட்டல் மரத்துல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்கத்தையை கழித்து வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ? அன்னைக்கே தம்பிங்கிற பாத்தத்தை நான் தலைமுடிக்கிட்டேன். திருட்டு பய வந்துட்டான். பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு. இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன். இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண, இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி மரத்து சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய் அக்கா வருவான்னு
ராத்திரி பூரா இதே இடத்துல இந்த கொட்டை பண்ணியில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முடிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா எங்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா முடிச்சுட்டாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலன்னா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து உக்காலிங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி போல முடிச்சிட்டு இருந்தீங்க. உங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்கதான் போறேன். தூங்குறத இதே இடத்துல தூங்குறேன். உக்கால வந்து என்ன எழுப்பு சொல்லு. போ ஆண்டவா. கொஞ்ச நேரத்துல அங்க போலனா அவரு போயிடுவாரு. சீக்கிரம் பொறுப்புடுக்கா. இப்படிடா போறது? அம்மா பார்த்தா காலம் உடுத்துடுவாங்க. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென். கல்யாணே. என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். மக இடிச்ச புடி மாதிரி உட்கார்ந்துருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா. ஜாக்கிரத, அவ முடியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. போறதா இருந்தா எப்பவோ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. வாங்க.
என்டா பொடிப்பயலே, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் அக்கா மகளையும் கூட்டிட்டு வர பாக்குறியா? மாமா, நான் இவரை விரும்புறேன். எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது பிடிக்காமத்தான் நாங்க ஓடி போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும் கீதா? எனக்கு சொந்தமானவனி, என் எதிரி இன. இப்ப ஒரே கல்லுல ரெண்டு பாங்கா. இவன் கைய கால ஒடிக்கடா. நான் என் கீதா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன். என்ன இருக்கும்? போய் ஜீப்ல இருக்க போங்க. புலிக்கு பயந்து இப்ப நம்ம போட்டு திருப்பிய மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாது நினைக்கிறேன். அந்த கார்னர்ல சூசைட் பாயிண்ட் வரும். நான் ஒண்ணு ரெண்டு மூணு என்ற ரெண்டு பேர் சேர்ந்து குச்சிரும். ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ரெண்டு பேருக்கு இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாள நான் முட்டாள? ஏமா கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல ராஜன், உனக்கு கூட கனவுல நான் அதுல மடிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க. அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேன். தவிர பழிவாங்க நினைக்கிறேன். என்ன முடிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொன்ன.
கவனிச்ச சார், நீங்க ஆமா சார். ஐயோ தெய்வத்தை கட்டி பிடிக்கூடா சார். என் மனசை பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிக்க, என் மனசை பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடிக்க, கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டுமா கண்ணே கண்ணே.